வேட்டைக்காக வேண்டி கிளம்பி வந்தது. சுற்றிலும் அவனுடைய வேட்டை நாய்கள் எல்லாம் வந்து கூட வந்துட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு இருக்கிறவனுக்கு எதேச்சியாக மலை மேல ஏதோ வந்து ஒரு சத்தம் கேக்குது. அது என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அங்க ஒரு கோயில் இருக்கு, குடுமிநாதர் இருக்கிறாருன்னு நண்பர்கள் சொல்றாங்க. வாங்க போய் பார்ப்போம். அந்த இளமையான வயதுக்கே உரிய ஒரு உற்சாகம், எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல்ல அவன் மலை மேல ஏறி போய் பார்க்கறான். அங்க ஒரு சிறிய கோயில் ஒன்று அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. நண்பர்கள் எல்லாம் சரி நேரம் ஆயிடுச்சு, நீங்க வாங்க சிறு கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவனுக்கு அந்த கோயிலையும் குடுமிநாதரையும் பார்த்த பிறகு மனம் அதுலேயே லைச்சு போயிடுது. நான் இங்கேயே தான் இரவு தங்குவேன்னு சொல்லி சிவலிங்கத்தையே பார்த்துக்கிட்டு பாருங்க, இந்த கோயில்ல நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை வந்து காட்டியிருப்பாங்க, கருவறையில இருக்கிற சிவலிங்கத்தை. அவன் அன்று இரவு அங்கேயே தங்கிடுறான். மறுநாள் காலையில எழுந்த உடனே அவனுக்கு நமக்கு பசிக்கிற மாதிரி தானே சிவபெருமானுக்கும் பசிக்கும், அதனால நம்ம போய் காட்டில் ஏதாவது வேட்டையாடி எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதனால இவன் கீழே போய் வேட்டைக்கும் கிளம்புறான். இவனுடைய வேட்டையாடினதுல அன்னைக்கு அவனுக்கு ஒரு உடும்பு ஒன்று கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வில்லெல்லாம் வச்சிருக்கிறான் கையில். அவனுடைய வேட்டை நாய் பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்கு. சிவபெருமானுக்கு அவன் கொண்டு வந்து ஒரு உடும்பை வந்து வச்சு படைக்கிறான். இவன் வந்து செஞ்சுட்டு மறுபடியும் இவன் வேட்டைக்கு கிளம்பி இவன் வெளியில போனதற்கு பிறகு சிவகோசரியார் வர்றாரு. அவரு அந்த அந்த கோயிலினுடைய வாசல்ல வந்து அவர் காட்டியிருப்பாங்க. அவர் வந்து பார்த்துட்டு யார் இப்படி ஒரு அபவாத செயலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட அதை எல்லாத்தையும் அகற்றிட்டு அவர் புதிதாக பூஜை எல்லாம் செய்யறாரு, அபிஷேகம் எல்லாம் செய்யறாரு. இவன் அவர் கிளம்பி காட்டை விட்டு அவர் கோயிலை விட்டு கிளம்பி போனதற்கு பிறகு மறுபடியும் இவன் வந்து வேட்டையாடி சாயந்தரமா இவன் திரும்பி வந்து மறுபடியும் ஏதாவது ஒன்று பச்சு படைச்சிட்டு இவன் அங்கேயே தங்கிடுறான். தொடர்ந்து இப்படியே ரெண்டு பேருடைய பூஜைகளும் மாறி மாறி அந்த கோயிலில் ஒரு 5-6 நாட்கள் நடந்துருது. 5வது நாள் முடிவில் சிவகோசரியார் ரொம்ப மன வருத்தத்தோட, நான் டெய்லி யாரோ ஒருத்தர் இப்படி வந்து காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க யாருன்னு தெரியலையேன்னு சிவன்கிட்ட முறையிடுறாரு. அன்னைக்கு வந்து சிவபெருமான் கனவுல வந்து சிவகோசரியார்கிட்ட நாளைக்கு நீங்க மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காலை இவங்க வந்து சிவகோசரியார் மறைஞ்சிருந்து பார்க்கறாரு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மரத்துக்கு பின்னாடி சிவகோசரியாரோட உருவத்தை காட்டியிருக்கிறாங்க. இவனும் வழக்கம் போல காட்டுக்கு போய் வேட்டையாடுறான். வேட்டையாடி கொண்டு வந்த பொருளை படைக்கலான்னு வந்து சாமி முன்னாடி உட்காடுறான். ஆனா அந்த நேரத்துல சுவாமிக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வடியுது. இதை பார்த்த உடனே அவன் சாமிக்கு கண்ணுல அடிபட்டுருச்சு, நம்ம உடனடியா ஏதாவது வைத்தியம் செய்யணும்னு தன்னுடைய வில்லை கீழே வச்சுட்டு அம்பை எடுத்து இவன் கண்ணை தோண்டி கையில வருங்க விரல வச்சுட்டான். அந்த கண்ணை தூக்கி கையில வச்சிருக்கான். இதுல ஒரு மொட்டாவங்க வந்து காட்டியிருப்பாங்க அந்த கண்ணு இருக்கிறது மாதிரி. அதை எடுத்து சிவபெருமானுக்கு வைக்கிறான். 2வது கண்ணும் அடுத்தது ரத்தம் வழியுது. அதை பார்த்துட்டு மறுபடியும் 2வது கண்ணையும் அவன் வந்து தோண்ட முற்படும் பொழுது நெல்லு கண்ணப்ப அப்படின்னு சொல்லி சிவலிங்கத்தில இருந்து ஒரு கை வெளியில வருது. இவனுடைய இந்த பக்தி சிறப்பு இவரு பார்க்கிறாரு, வியந்து போகிறாரு. அது 6வது நாள்லயே சிவபெருமான் இவனுடைய பக்திக்காக இறங்கினது. நிர்மலமான பக்தி அது என்ன? பூஜைக்கு வந்தார் இறைச்சியை கண்டு மனம் முடிந்தார்.